எல்லோருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி நல்ல சுவையான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பன்னீரை இதை மாதிரி குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணி நான் வந்து பன்னீரை இதிலேயே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு கிடையாது, ஜஸ்ட் பன்னீர் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் ஒரு துண்டு பட்டை, ஒரு நாலு பல் பூண்டு, ரெண்டு பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவுக்கு நான் இன்னைக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு, கரம் மசாலா இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும், ஸோ வந்து லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் மூடி வச்சு வச்சுருங்க. பாருங்கள் எல்லாமே எப்படி வதங்கி வந்திருக்குன்னு. கூடவே ஒரு 4 முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இது நல்லா ஆறினது ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அதே கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணியை நீங்கள் இப்போவே சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வதக்கி வச்சிருக்க பன்னீரையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னாக்கா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். ஃபைனலாக கொத்தமல்லியும் பட்டரும் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு மெயின் வந்து பன்னீர் தான். ஸோ வந்து நீங்கள் இதை எப்போ பண்ணும்போது பன்னீர் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி தான் போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு குழம்புல சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரை பண்ணாமல் சேர்த்தீங்க அப்படின்னாக்கா பன்னீர் வந்து உங்களுக்கு ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ வந்து எப்பொழுதுமே வந்து ஃப்ரை பண்ணி போட்டிங்க அப்படின்னாக்கா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எல்லோருக்கும் ஹாவ் அ நைஸ் டே.